ஸோ என்னடா ஒரே இடத்துல உட்காராம மாறி மாறி உட்காந்து பேசுறீங்கன்னு கண்டிப்பா நீங்க நினைக்கலாம். பிகாஸ் நம்ம இன்னைக்கு வந்திருக்க பிளேஸும் அந்த மாதிரி பிளேஸ் தான். ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் பீன் பேக், த பீன் பேக்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ரிலாக்ஸ்டான பொசிஷன்ல உட்காந்து ஒரு டிவி பாக்கிறதுக்காகட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க், இப்போ நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்து ரிலாக்ஸ்டா அவங்களுடைய ஒர்க் பாக்கிறதுக்கு, ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு இந்த பீன் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கு வீட்லயுமே குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்டடி ஃப்ரம் ஹோமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஸ்டடி ஃப்ரம் ஹோம் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு உண்மையாலுமே சொல்றேன் தேவையான பொருளா இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களோட வீடுகளில் டிவி தொலைக்காட்சி பார்க்குறதோ, இல்லாட்டி வீடியோ கேம் பப்ஜி விளையாடும் போது, அல்லது லேப்டாப்பில் வச்சு ஒர்க் பண்ணுறக்கோ, எனி திங் உங்களோட வீட்டில் எந்த மாதிரி படிக்க புக்கு படிக்கிறக்கோ, அதாவது எந்த மாதிரி ஒரு பயன்பாட்டுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இது எந்த மாதிரி இடத்துல வேணால் வச்சுக்கலாம். மிகவும் எடை குறைவான ஒரு பொருள் இது பார்த்திங்கன்னா தெரியும், மிகவும் இலகுவானது, லைட் அண்ட் வெயிட். நீங்கள் ஹால்லையோ இல்லாட்டி உங்களோட டைனிங் டேபிளையோ பெட்ரூம்லேயோ சிட் அவுட்லேயோ இல்லை டெரஸ்லையோ பால்கனிலையோ எங்கே வேணால் போட்டுட்டு நீங்கள் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வேணால் பண்ணிக்கலாம். அதுதான் பீன் பேக்ஸோட அட்வான்டேஜ். அது அல்லாமல் இப்போது கமர்ஷியல் செக்மெண்ட்டில் ஐடி இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், காஃபி ஷாப், ஐஸ்கிரீம் பார்லர்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட வியாபார ஸ்தலத்தில் இது வந்து இதோட பயன்பாடுகள் வந்து இன்னும் அதிகமாகிட்டுருக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ரெகுலர் பீன் பேக், அந்த மாதிரி ரெகுலர் இந்த மாதிரி ரெகுலர் பீன் பேக்கெல்லாம் வந்துட்டு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அதர் மாடல்ஸ் வந்துட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். வணக்கம் நேர்களே, இப்போ நம்மகிட்ட வந்துட்டு பீன் பேக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு தரத்தில் நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து ரெகுலர் பீன் பேக்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ், அதாவது கோனிக்கல் ஷேப்பில், அதாவது முட்டை வடிவில் எக் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ரெகுலர் பீன் பேக்ஸ்னு சொல்லுவோம். அதில் முதல்ல அந்த பார்த்தீங்கன்னா அந்த மெரூன் கலர் பீன் பேக் வந்துட்டு ஜூனியர் சைஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு கீழே பேபி சைஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியே ரெண்டாவது இந்த ஜூனியர், இது கிட் சைஸ், இது எக்ஸ்எல், இது டபுள் எக்ஸ்எல், இது ட்ரிபிள் எக்ஸ்எல், இது ஜம்போ. இதையும் விட அதிகமான பெரிய சைஸ் இருக்குது, மான்ஸ்டர் சைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சைஸ் ரெகுலர் பீன் பேக்ஸ் தான் இருக்கிற வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளான பீன் பேக். இது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒருத்தரோட எடை மற்றும் அவங்களோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவாக டேரல் ஷேப் பொறுத்த வரைக்கும் 20-40 கிலோ இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு பேபி, ஜூனியர், எக்ஸ்எல், கிட்ஸ் அப்படிங்கிற வெரைட்டி நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். 20-40 கிலோ 4 அடி உயரம் இருக்கிறவங்க வந்துட்டு எக்ஸ்எல் சைஸும், 40-60 கிலோ வெயிட் இருக்கிறவங்க 5 அடி உயரம் இருக்கிறவங்க டபுள் எக்ஸ்எல் சைஸும், 60-80 கிலோ இருக்க வெயிட் இடையூறு இருக்கக்கூடிய 6 அடி உயரம் இருக்கக்கூடிய வந்து இந்த ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸும், 80-100 கிலோ இடையுள்ளவர்கள் ஜம்போ பீன் பேக் இருக்கும். அதுக்கு மேலே 100-120 கிலோ இடையுள்ளவர்கள் வந்துட்டு மான்ஸ்டர் சைஸ் பீன் பேக் யூஸ் பண்ணலாங்கிறத நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது. இது அல்லாமல் இந்த ரெகுலர் பீன் பேக்ஸ் அல்லாமல் வேற மாடலில் வேற ஷேப்ஸில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது பார்த்துட்டீங்கன்னா ஃபிக்சர் லாஞ்சர்னு சொல்லி சொல்லுவோம். இது பீன் சேர், அது பீன் சோஃபா, இது பீன் பாஸ் சேர், இது கன்வெர்ட்டபிள் லாஞ்சர். இது ஏன் கன்வெர்ட்டபிள் லாஞ்சர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு விளக்கிடுறேன், அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது பாத்துட்டீங்கன்னா சாதாரண சோஃபா மாதிரி இதுல அப்படியே உட்காந்துக்கலாம், உங்களுக்கு மீடியம் பேக் சப்போர்ட்டோட. இதே இன்னும் கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸிங்கா யூஸ் பண்ணும் அப்படின்னா இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்விம்மிங் பூல் இருக்கக்கூடிய லாஞ்சர் மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம கீழே ஸ்விம்மிங் பூல் லாஞ்சர்ல படுக்கிற மாதிரி படுத்துக்கலாம். அந்த உபயோகத்துக்காக பேர் கன்வெர்ட்டபிள் லாஞ்சர்னு சொல்லி பேரு. அடுத்து பாத்தீங்கன்னா இது டோனட் பீன் பேக். இதுக்கு ஏன் டோனட் பீன் பேக் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா டோனட் வடிவிலே இருக்கும். உங்களுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய டோனட் இருக்கு இல்லைங்களா, அந்த டோனட் வடிவில் இருக்கும். உங்களுக்கு இது எப்படி உபயோகப்படுத்துன்னு நான் உங்களுக்கு சில மணித்துறைகளும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்துட்டு லோ பேக் சப்போர்ட்டோட உங்களுக்கு நல்லா தை சப்போர்ட்டோட உட்காக்கூடிய ஒரு போஸ்டர். இந்த போஸ்டர் இதுல மொத்தம் 4 போஸ்டர்ல உட்காந்துக்கலாம். இதையே கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி உட்காந்துட்டு பேக் சப்போர்ட்டோட உட்காந்துக்கலாம். உங்களுக்கு தை சப்போர்ட் இப்ப கிடைக்காது, இதுலயும் கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹைட் தை சப்போர்ட்டோடயோ அல்லது நெக் சப்போர்ட்டோட உட்காந்துக்கலாம். இதோட சென்டர் ரிப்ல, இந்த சென்டர் ரிப்ல கீழே லோ சிட்டிங்ல உட்காந்துட்டீங்கன்னா நார்மல் ரெகுலர் பீன் பேக், அதாவது இந்த மிகவும் அதிகமாக விற்கக்கூடிய ஒன் சைஸ் சூட்ஸ் ஆல் ப்ராடக்டான ட்ரிபிள் எக்ஸ்எல்க்கு ஈக்குவலண்டான கம்ஃபர்ட் இதுல கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா பிளாட் பாஸ் சொல்லி சொல்லுவோம். இது முக்கியமா பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல, ஐடி பார்க்ஸ் இல்ல, ரிட்டையரிங் ரூம்ஸ்ல நைட் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்றதுக்கு, தூங்குறதுக்கு, ரிலாக்ஸ் பண்றதுக்கு, ரிக்ளைன் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் நிறைய வெரைட்டி மாடல்ஸ் இருந்தாலும்
பொதுவா நம்ம கிட்ட அதிகமா விற்கக்கூடிய ப்ராடக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த XXXL சைஸ் தான். இதோட முக்கியமான பயன்பாடுகளை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பீன் பாக்ஸ்ங்கிறது வந்து நீங்க எப்படி வேணா உட்காந்துக்கலாம், உங்க பாடி ஷேப் மாதிரி மாறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்துட்டு நார்மல் சோஃபா மாதிரி சேர் மாதிரி ஃபோம் பேக் சப்போர்ட்டோடையும் ஆம்பிரஸ்டோட உட்காரக்கூடிய ஒரு போஸ்டர். இதே கம்ஃபர்டபுளா இன்னும் இந்த சைஸ்ல உட்காரணும் அப்படின்னா இதை சாச்சிக்கிட்டு கீழே கை வைக்காம உட்கார்ந்துட்டு பின்னாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நெக் சப்போர்ட் ஹெட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த பொசிஷன்ல XXXL சைஸ்ல என்ன மாதிரி 6 feet டால் பர்சன், 80 kg பர்சன் கூட ஃபுல் நெக் சப்போர்ட் ஹெட்ரெஸ்டோட கம்ஃபர்டபுளா ஆம்பிரஸ்டோட உட்காந்துக்கலாம். இந்த பொசிஷன்ல கம்ப்ளீட்டா நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வீட்டில் ஏதாச்சும் டீப்பாயோ அல்லது ஏதாச்சும் ஃபுட் ரெஸ்டோ இருந்துச்சுன்னா நீங்க கால் வச்சுட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்லீப்பிங் போஸ்டர் கிடைக்கும். டிவி வாட்ச் பண்றீங்க அது கேம் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்க அப்படியே புல் பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஐவியூ கிடைக்கும் உங்களுக்கு டிவி வாட்ச் பண்றதுக்கு கேம் விளையாடுறதுக்கு. இது அல்லாமல் இன்னொரு மூணு விதையா இது மூணு விதமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே திருப்பி போட்டுட்டு லோ சிட்டிங் திவான் மாதிரி, அதாவது லோ பேக் சப்போர்ட்டோட திவான் டைப்ல ஃபுல்லா உங்களுக்கு தை சப்போர்ட் முழங்கால் கீழ் வரைக்குமே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பொசிஷன்ல. இதே போஸ்டர்ல மல்டிபிள் லெவல்ல கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராட் பேக் சப்போர்ட் கிடைக்கும், உங்களுக்கு தை சப்போர்ட் மட்டும் கிடைக்கும். இது இன்னும் ரிலாக்ஸிங்கா கம்ஃபர்டபுளா உட்காரணும் தோட்டலா உட்காந்துட்டீங்கன்னா இந்த போஸ்டர் இன்னுமே உங்களுக்கு ஃபுல் நெக் சப்போர்ட் ஹெட் ரெஸ்ட் பிராட் பேக் சப்போர்ட் கிடைக்கும். இந்த போஸ்டர் வந்து லாஞ்சர் போஷன் சொல்லுவோம், ஸ்விமிங் பூல் லாஞ்சர் போஷன் சொல்லி சொல்லிட்டு உங்க லெக்ஸ் வந்து ஃபுல்லோர்ல ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். குழந்தைங்களை வச்சு மடியில வச்சு உட்காந்து டிவி பாக்குறது அந்த மாதிரி போஷன்ல உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ இந்த ப்ராடக்ட் XXXL தான் ஃபாஸ்ட் மூவிங்கான ஒன் சைட் சூட்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். ரெகுலர் பீன் பேக்ல XXXL இதை அஞ்சு விதத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது லைட் வெயிட்னால நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம், டிவிக்கு முன்னாடி, பெட்ரூம், பால்கனி, சிட் அவுட், எங்க வேணா எடுத்து போய்க்கலாம். வாஷபிள் வெட் கிளாத் வச்சுட்டு இது அழுக்காச்சுன்னா தொடச்சிக்கலாம். இப்போ பீன் பேக்கோட அடுத்த பரிணாமம் இருக்கு, எந்த ஒரு பொருளுமே ஒவ்வொரு ஸ்டெப் அப்கிரேடடா போயிட்டு இருக்கும். பீன் பேக்கோட அடுத்த பரிமாணம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டட் அண்ட் பர்சனலைஸ்ட் பீன் பேக் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரியே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட போட்டோ போட்டு பீன் பேக் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்செப்ட், தீம் பீன் பேக்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிகச்சிறிய இந்தியாவின் மிகப்பெரிய பிஸ்னஸ் ஜாம்பவான்களோட ஃபோட்டோவை போட்டிருக்கோம். இது ஒரு தீம் பேக், பிஸ்னஸ் பேக், ஆண்டர்பிரனர் பேக்னு சொல்லி சொல்லுவோம் சில பேர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த தேவைப்படுது இது மாதிரி கான்செப்ட், கிரிக்கெட்டர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ தோனி, நம்ம தலா தோனி, இல்லை விராட் கோலி, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அல்லது சினிமா செலிபிரிட்டி உங்களுக்கு பிடிக்குதோ, இப்போ தோனி அல்லது சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி ஸ்டார்ஸை பற்றி போட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கறனால கொடுக்க முடியும். இந்த மாதிரி லோகோஸ், இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிரிக்கெட் டீமோட லோகோஸ் போட்டிருக்கோம், சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் 11 சொல்லிட்டு. இது வந்துட்டு டெல்லி டேர் டெவில்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ், மும்பை இண்டியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இந்த லோகோஸ் வந்துட்டு பொதுவான ஒரு செலிபிரிட்டியில் ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு லோகோஸ் போட்டிருக்கோம். பட் உங்களோட கம்பெனியோட லோகோ போட்டு உங்களோட கஸ்டமருக்கு, உங்களோட டீலர்ஸ்க்கு, உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் சப்ளையர்ஸ்க்கு, வெண்டார்ஸ்க்கெல்லாம் கார்பரேட் கிஃப்ட்ஸாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி பர்சனலைஸ்டாக லோகோஸ்லாம் போட்டு பண்ணி கொடுக்குறோம். அடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கார்ட்டூன், சோட்டா பீமோ அல்லது ஸ்பைடர்மேன், ஆவெஞ்சர்ஸ், எது வேணால் போட்டு இன்னும் இது இல்லாமல் இன்னும் பலதரப்பட்ட டிசைன்ஸ்களை கார்ட்டூன்ஸு டிஜிட்டல் பிரிண்டட் பேக்ஸ் அவைலபிள். ப்ளஸ் எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம குழந்தை, என்னோட எங்கள் குழந்தையோட ஃபோட்டோவை இப்படி போட்டுட்டு அவங்களோட பேர் போட்டு இந்த மாதிரி ஒரு பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் ஃபேஸ் போட்டுட்டு. இது ஒரு அடுத்த பரிமாணம், பீன் பேக்கோட அடுத்த பரிமாணமும் அப்படின்னு சொல்கிறோம்.